ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, கந்தசாமி கண்டர் காலேஜ்லேருந்து நமக்கு வந்து கண்டர் கல்லூரி, இது வந்து என்ன இதுன்னா அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து தான் நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா 20 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த காலேஜ்னா அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கந்தசாமி கண்டர் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பிரிவில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து இனவாரியாக செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து என்ன போஸ்ட்னா அலுவலக உதவியாளர். இதுக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குதுன்னா 7 வேக்கன்ட் இருக்குது. இனச்சுழற்சி வழியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அந்தந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அதில் கேட்டகரி அப்ளை பண்ணாண்டாம். இதுக்கு வந்து என்ன படிச்சுருக்கோன்னா அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பெருக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கேட்டகரி வைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தோட்டக்காரர் 2, துப்புரவாளர் 2, நீராளர் வந்து 2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடியது காவலர் வந்து விளையாட்டு குறியீட்டாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுக்கும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்னைக்குள்ளே அமுச்சணும்னா நீங்கள் வந்து 19/5 நீங்கள் வந்து அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து அதுக்கான சான்றிதழ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் தனியாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 25 ரூபா போஸ்டேஜ் வந்து நீங்கள் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நல்லா மெதுவாக ரீட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளிகேஷனை டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளாகிடுச்சு போகிறதுக்கு, சாரி ஃபார் திஸ். சீக்கிரம் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.